நம்ம என்ன துரோகம் செய்த பொண்ணுங்கல் நம்ம என்ன போய் காட்டி கொடுத்து அவங்கள ஆமியோட திரிஞ்சிதா வீடு கூட காட்டி கொடுத்து காட்டி கொடுத்து முழு பேரும் நீ என்ன யாரியும் நாங்கள் போராடக்க காட்டி கொடுத்த முழு தலைவன் மாதிரி அதுக்குள்ளே இருக்காங்க தமிழ் தேசிய கூட்டம் அவங்கள பார்த்து அவங்களோட துரோகின்ற இல்லை ஒரு நாள் யாழ்ப்பாணத்தை பார்த்து யாழ்ப்பாணத்தை ஒரு நாள் சொல்ல மாட்டான் துரோகின் இந்த ஹித்தாதான்றவங்க காட்டி கொடுத்தோம் தான் இந்தியர் அடி கூட சிராஜ் புறம் வந்தால் நேராக கூட்டி தெரிஞ்சு அவன் இந்தியனோட அங்கே அல்ல ஜனான்றவன் 17 பேரே நீ இல்லை டயர் போட்டு வச்சான் அங்கே அதெல்லாம் இப்போ அவனுக்கு கடுமை இருப்பாங்க அப்போ எப்படி இருந்தது இப்போ நான் என்ன பார்த்தேன் இந்த போராட்டத்தை என் காப்பாற்றி நல்ல ஒரு நிலையை கொண்டு வரணும்னு தான் இதை செய்து அப்போ நாங்கள் இயேசுக்கு சண்டையெல்லாம் பண்டு அட்டையான ரூபா பிடிச்சி பண்டு அப்போ இப்படியெல்லாம் நாங்கள் செய்து கொண்டு வந்து இருக்கிற கட்டத்திலாம் இந்த பேச்சுவார்த்தை வந்தது ஒரு சுருக்கமாக அந்த விளக்கத்தை சொல்லிக்கணும் உங்களுக்கு அப்போ பேச்சுவார்த்தை வந்தது இந்த கட்டம் அப்போ இந்த பேச்சுவார்த்தையை சிறந்த முறையில் பயன்படுத்தி ஒரு தீர்வை கொண்டு வரணுன்றதுலாம் நான் முயற்சியது பேச்சுவார்த்தை குழு தெரிவிக்கப்பட்டு அந்த மாதிரி கண்ட தலைமையில் நாங்கள் பேச போனோம் அப்போ அதுக்கிடையில் என்ன நடந்தது நாங்கள் விடுதலை போராளிகளை தான் போனாங்க போராடுறதுக்கு விடுதலை போராளிகளாக போனாங்க எப்படி மாற்றம் அடைஞ்சோம் பயங்கரவாதிகளாக மாறிட்டோம் என்னென்ன மாறினாங்க பயங்கரவாதிகளா இந்திய படை இங்கே வந்து சண்டை குடிச்சிது இந்திய படையை அடிக்க ஒரு மாதிரி அனுப்பி போட்டு இருக்கக்குள்ள என்னட்ட எங்கள் கையில் ஒருவருக்கு தெரியா பொட்டமான தலைவர் இங்கே வந்து ராஜீவ்காந்தியை போய் கொண்டு கொடுத்தாங்க இந்தியாவுக்கு அது புடிவெடுத்து கைமயமாக புருவாக புடிவெடுத்து புடிவெட்டோட என்ன செய்தான் இந்தியா அப்படியே அடிச்சுட்டான் புலிகள் பயங்கரவாத இயக்கம் என்று தடை இருக்கான் நான் இந்தியாவெலாம் பயிற்சி எடுத்தால் அங்கே வந்து இந்திரா காந்தியை சந்திச்சு எம்ஜிஆர் சந்திச்சுலாம் நான் இருக்கிறேன் நாங்கள் அப்போ இது பண்ணி ஒரு நாள் நான் தோட்டால் நடந்து வரேன் காண்டி வரங்க நட்ராஜ் என்னடா காண்டி வந்து இங்கே வரான்னு நான் யோசிச்சு இந்தியாவிலேயே கட்டுப்பாரு சொல்லுவார் அப்போ அடையாறுன்றதுல சந்திக்கிறான் அப்போ இப்படி காலம் அப்போ அதை தொடர்ந்து என்ன நடந்து உலகத்தில் 26 நாடு தடை விட்டான் புலியில் பயங்கரவாயகம் அப்போ அதே நேரத்தில் இந்த இரட்டை கோபுர தாக்குதல் என்று சொல்லுவோம் அமெரிக்காவில் புள்ளையினை கொண்டு உஷாம் இல்லாத அடிச்சு 4500 அமெரிக்கன் செத்து போயிட்டான் செத்தோடனே உலகம் ஒரு முடிவெடுத்தது உலகத்தில் இந்த பயங்கரவாத இயக்கம் இருக்கப்படாது அழிக்கணும் எனக்கு தெரியும் அழிவோம்னு அப்போ என்னதான் போரிட்டாலும் அழிக்கணும்ன்ற முடிவெடுத்து தான் அப்போ இந்த கட்டத்துலாம் பேச்சுவார்த்தையும் வந்தது அப்போ கிட்டத்தட்ட 6 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினும் ஒரு இன்னும் இல்லை அப்போ நான் கேட்டேன் வண்ண மாலைங்கிட்ட என்ன பாரதம் போகிறது என்ன நாடு பார்க்க நாம் வந்தனாங்க அங்கே நம்மளோட மக்களிட போராளி இடத்துல கஷ்டப்படுறாங்க ஒரு தீர்வை பற்றி பேசுவோம் என்று சொல்லி சமஷ்டி முறையான தீர்வை பேசுவோம்ன்ற திட்டத்தை கொண்டு வந்தோம் அப்போ அதில் கொண்டு வந்த உடனே அவன் சொன்ன 2 தரப்பு நீங்கள் கையெழுத்து வைங்க அங்கால அண்டமாலை ஜிஎல்பி கையெழுத்து வச்சு அறிஞ்சால் அண்டமாலை எங்கன்னு வைத்தார் அண்டமாலைன்னா கையெழுத்து வைக்க உண்மையாக மறந்துட்டார் நான் தான் தூண்டினேன் அண்டமாலை நீங்கள் வாங்க பிரச்சனை இல்லை என்று சொல்லது தான் புற கையெழுத்து வச்சு அப்போ இந்த உடம்படிக்கை கொண்டு தலைவர் ஆட கொடுத்தோடனே அவருக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டார் நீங்கள் போராட்டத்தை வித்து போட்டியில் ரத்துரம் செய்யிட்டு வரையும் அவருக்கு அதை விளங்கி கொள்ளல ஏற்றுக்கொள்ளல அவர் அப்போ நான் சொன்னேன் இறுதி கட்டத்துலேருந்து அட்டி வர்றோம் சண்டையில் எந்த பொடியான கொடுப்பில் அங்கால இது என்ன சாப்பாடு சென்ன சாப்பாடு இப்படியான கட்டத்துலாம் இருக்கு இருங்க மாமா இங்கே வாங்க ஒன்று வாங்க அப்போ இந்த கட்டத்தில் இப்படி இருக்கிற போராட்டத்தை அப்போ நான் பார்த்தேன்னா போராளிகளையும் காப்பாற்றி பொதுமக்களையும் காப்பாற்றி தலைவரையும் காப்பாற்றுன்ற திட்டத்துக்கு தான் இதை கொண்டு வந்து அப்போ உலகம் ஏற்றுக்கொள்வாங்க சமசுமார தீர்வண்டா அது பெரிய தீர்வு அது இந்த வடகிழக்கு நம்மளை 13 திருத்த சட்டம் இல்லை அது வந்தேன்னா ஒரு தனி நாடு தான் அப்படி தான் இருக்கு சர்வதேச அழுத்தம் கொடுக்குது அரசாங்கத்துக்கு கொடு நீங்கள் அப்போ அதை கொண்டு வந்தோடனே இவர் கிடந்து ஏசினார் நீங்கள் போராட்டத்தை வித்து போடுற அழிய போதுரா அங்கே இது பண்ணுறது ரெண்டு கூட பின்னர் ஒரு மீட்டிங்கை கூப்பிட்றாண்டார் கூடினால் எல்லா தலைவரையும் வந்தாச்சு பொறுப்பாளர்லாம் வந்தாச்சு அப்போ திருப்பி நடக்கு அவரை ஏற்றியும் போது நாங்கள் போதாக்குறேன் 2-3 பேர் சண்டை காலத்தில் நடந்தவெல்லாம் பேசாமரிக்கா இந்த சண்டைக்கு வர பின்னால் அவர் ஏற்றுறாங்க என்ன வேலையை பார்த்து விட்டாலும் அங்கே பார்த்தாலும் இந்த போராட்டம் அப்படி தாழ்ஞ்சு அந்த போராட்டம் அப்படி தாழ்ஞ்சு அப்போ கடையாக இல்லாமல் என்னென்ன போல வரீங்க என்னில் பார்த்துக்கினார் நீ ஆண்டா அதை செய்ய துரோகம் என்ன எனக்கு பிடிக்கும் நான் சொன்னேன் நான் உங்களை சுடக்கிடவர்லே நீ தான்டா மத்தியம் எனக்கு பிடித்தாண்டா துரோகம் என்ன மத்தியான்றால் அவரை சுடப்போனே கூட போய் அதில் 22 பேரை பிடிச்சி வேறு போட்டு விட்டார் அவர் உட்பட அப்படி ஒரு பிரச்சனை நடந்தது அது வேறு பிரச்சனை அப்போ நான் பிறகு பிடிக்கும் நான் அனுப்பிச்சோன்னு காலம் முழுக்க உங்களை நான் காப்பாற்றி வச்சிக்கோம் இந்த ஏகாதாம தியானம் செய்து போராடுறோம் உங்களுக்கு துரோகம் செய்து இது ஒன்று வரல அதான் என்ன விருப்பத்தை சொன்னான் தான் இதில் கையெழுத்து வச்சிக்கா நான் இல்லை அந்த மாதிரி தான் கையெழுத்து வச்சார் வேணும்னா அவரை கூப்பிடு நீங்கள் கேளுங்க இதுக்கு மேலே இதுக்கு என்ன பிரச்சனை ஆனால் நான் விரும்பினான் இதுக்கு இந்த நோக்கத்துக்காக தான் நான் செய்தான்
ரெண்டுலாம் விளங்கப்படுத்தி பார்த்தா கடை வரை ஏற்றுக்கொள்ள மாட்டான்தான் வாட்ரா விடுறான் பெரிய விட்டாச்சின் எலும்பு அப்போ எலும்பித்திரிக்க கூட வேணாம் சொல்லு காலம் முழுக்க உங்களை நான் தான் காப்பாற்றினேன் இதானது இந்தியன் சண்டை நடக்கக்குள்ள அங்கேருந்து சலவதி முழு பெரும் போட்ட தள்ளி தமிழ்நாட்டு கூடித்தான் 18 பேர் ஆக்கோட வந்து நின்றார் பேர் மணல் அது காட்டுக்குள்ள நானும் ரஜியும் இங்கிருந்து 40 பேரோட போய் தான் அடிக்க அவரை காப்பாற்றி தனி காட்டுக்கேன் ஒரு தான் காட்டை பிடிச்சி ஒரு கொண்டு வந்தேன் அதே மாதிரி யாழ்ப்பாணம் பிடிக்கையும் நம்மளை வந்தால் போய் காப்பாற்றினேன் சரி எல்லா இடமும் நம்மளை வந்தால் காப்பாற்றினேன் அப்போ என்ன இவர் சொன்னதுன்றதை எனக்கு பிடிக்கல நான் பார்த்தேன் நமக்கு இனி சரி வராது இவங்களை ஏற்றுக்கொள்கிற மாதிரியே இல்லை அப்போ நான் பிறகு சந்திரமாக இருந்து ஓட்டும் அடுத்த நாள் கூடிய விளிஞ்சி நான் மட்டவளை வந்து சொல்லுங்க சொல்லாம் வந்து இதுதான் நடந்த உண்மை கதை மட்டக்களாவுக்கு வந்து ஓட்டு இவன் அடுத்த நாள் பார்த்துருக்கான் நான் இல்லைங்க போய் போட்டிருக்காங்க அம்மா அவர் மட்டக்களை போயிட்டாரு அந்த நேரம் ஹெலிகாப்டரில் வரலாம் 6 கொமாண்டருக்கு ஹெலிகாப்டர் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ஒப்பந்தம் அதில் நான் முறான் அதை கூப்பிடா ஹெலி வருவோம் இது வர வேண்டியா நான் கூப்பிட்டு ஓடி வந்தேன் உறவு வர சொல்லி பின்னதான் பார்த்தியா ஆள் இல்லை திருப்பி வந்து எனக்கு மெசேஜ் விட வரவன் நான் என்ன பரவான் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க சண்டை தொடக்கிறேன் நான் பாரு ரெண்டு அப்புறம் கொஞ்சம் அப்புறம் இன்னொரு ரெண்டு நாள் விட்டு வந்தது 2000 போராளி அனுப்பி வை எங்கே யாழ்ப்பாணத்துக்கு அதுக்குள்ளே அவங்களுக்கு பயம் பிடிச்சி தச்சப்பட தொடங்கிட்டாங்க ஏதோ அடிக்க போகிறாங்களோ இது புலாம் பண்ணிட்டாங்களோ நான் என்ன அதுவும் அனுப்பிடாது ஏன்டா ஒப்பந்த காலம் இது வீட்டுக்கு ஒருவனா கட்டாயம் பை வசூலாக பிடிச்சி வச்சிருக்காங்க அனுப்ப விடுமா பெற்றோர்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு உலக்களத்துக்கு அனுப்புகிறான் தான் நினைக்கிறாது போனான் அப்போ இந்த ஒப்பந்த காலத்தில் அனுப்பிடாது நான் அனுப்பிடாது என்ன சொன்னதில் அமரன் பாளையன் வேற பிரியவனுங்க வந்து திட்டம் விடலாம் பிரியல அடுத்த நாள் மேஜ் வந்து வந்து அடிக்க பிடிப்பண்டா உங்களை நான் நீங்கள் அடிக்கிறதுக்கு நாங்கள் ஒருவர் நிற்க மாட்டோம் உடனே உங்களோட சண்டை பிடிக்கிறதுக்கு நான் வரல ஏன் நம்மளுக்கு அனுபவம் இல்லை இந்திய பட வெளியேறக்க டிஎன் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கிவிட்டான் அந்த அட்டிக்கு கொண்டான் ஆள் கூட சந்தி வழிகளாக கூட இவர் எத்தவன் பாதிக்கப்பட்டு அந்த இயக்கம் இந்த இயக்கம் ஒன்று போட்டு மோதி மோதி அப்போ நான் சொல்ல நான் உங்களோட சண்டை பிடிக்கிற வழியில் நான் எல்லாரும் வீட்டுக்கு அனுப்ப போகிறேன் சுடுறண்டா என்ன சொல்லுங்க எங்களை போராளியில் லகை வச்சுருக்காங்க ரெண்டு ஓட்டு தூக்க தூக்கி அறிஞ்சு விட 6000 பேர் அனுப்பிவிட்டோம் வீட்டு இதுதான் நடந்த வரலாறு இதுக்கப்புறம் நான் போய் நான் இருக்கலை இங்கே நான் போய் நான் இந்தியாவுக்கு